அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு பண கஷ்டம் அதிகமாக இருக்கிறதா இந்த மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே பணம் 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 இல்லையேல் எந்த செயலையும் நம்ம செய்ய முடியாது பணத்தினால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அதிகம் பணம் இல்லை என்றால் வாழ்க்கையை நடத்துவது என்பதே கேள்விக்குறி ஒரு மனிதனின் சராசரி வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை பணம் பணம் இல்லாவிட்டால் அந்த மனிதரால் எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது ஆனால் எல்லோரும் சம்பாதிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் காசு வருது ஆனால் கஷ்டம் மட்டும் மாட்டேங்குது பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தலையை பிச்சுக்காதவங்க நிறைய பேர் எதனால் இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படிங்கிறதே அவங்கனால புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது சரி இதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில கிரக அமைவுகள் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை தந்து விடுகிறது இப்போது நீங்கள் லக்னம் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் பத்தாம் இடத்துல சுபர் சம்பந்தம் இல்லாவிட்டால் அதாவது பத்தாம் இடத்துல சுபர் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் பத்துக்கு உடையவர் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருந்தால் கண்டிப்பாக பணக்கஷ்டம் பணமுடை நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் இது இல்லாமல் ஆறு குடையவன் ஏழில் இருந்தாலும் இந்த நிலை உண்டாகும் ஆறு குடையவன் ஏழில் இருந்தாலும் இந்த நிலை உருவாகும் சிம்பிளான கான்செப்ட் தான் அதாவது பொதுவாக உங்கள் ஜென்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சுபர் சம்பந்தம் இல்லாவிட்டால் பண கஷ்டம் வரும் அந்த பத்துக்குடையவன் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி சனி பகவானோட சேர்ந்துருந்தாலும் பணக்கஷ்டம் பண கஷ்டம் வரும் ஆறுக்குடையவன் ஏழில் இருந்தாலும் பணக்கஷ்டம் வரும் ஆக இத்தனை விஷயங்கள் இருக்குது பொதுவாக பணக்கஷ்டம் அப்படிங்கிற என்னான்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அந்த காசை மிச்சம் பண்ணி வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்கு உண்டான சூழல் அவர்களுக்கு கைகூடி வராது வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அன்றைக்கி வர்றது அன்றைக்கி போயிடுது செலவாயிடுது அப்போ என்ன காரணம்னா பேசிக்கலி ஜாதகத்தில் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருந்தால் அவருக்கு பணமுடை என்பது இருந்து கொண்டே இருக்கும் இதுக்காக சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லோம்னா ரெண்டு குடையவன் பன்னெண்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவர் லக்னத்துக்கு ரெண்டு குடையவன் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அவர் என்ன தான் பண முடை பண நெருக்கடி பண கஷ்டம் பண திண்டாட்டம் கைமாற்று வாங்கிறது கடன் வாங்குறது இதெல்லாம் அவர் விட்டு போகவே போகாது வர்ற பணம் செலவுக்கே போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் ரெண்டுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறது அப்போ வருமானம் போல் எங்கே போயிடுது செலவுக்கே போயிடுது ஸோ ஜாதகத்தில் இல்லாமல் எதுவும் ஒரு தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாம் இடம் வந்து வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த ரெண்டு குடையையும் பணமில் போயிட்டு வர்ற வருமானம் வருமானம்லாம் செலவுக்கே போயிடும் விரயம் ஆயிடும் அப்போ அவரால் ஒன்றும் பணங்காசு மிச்சம் பண்ண முடியாது ஸோ பல பொதுவான தகவல்களில் இந்த தகவலும் பொதுவான தகவலே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பணக்கஷ்ட தீர்வதற்கு நிறைய விதிகளை சொல்லலாம் இந்த விதியை பொதுவாக கேளுங்க உங்கள் ஜாதகத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்களாக கன்ஃபியூஸ் வைக்காதீங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நிறையா விதி சொல்லணும் அந்த ஜாதத்தை பொறுத்து பலன்களில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற உண்மையை மனசில் வச்சுக்கோங்க நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்